ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. இணையதளினை மீது எங்களுக்கு வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் போன வாரம் ஜெயயோகத்தை பற்றி பார்த்துருந்தோம். சொந்த தொழில் யாருக்கு அமையும், வேலைக்கு யார் போவாங்க, அதுக்கு வந்து இந்த ஜெயயோகம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, அதுக்கு தனயோகம் எப்படி சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பற்றி பார்த்து வீடியோ போட்டிருந்தோம். இப்போ இந்த வாரம் வந்து பார்த்திங்கனாக்கா அரசாங்க வேலை வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாரெல்லாம் வந்து அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரசாங்க வேலைக்கான கிரக அடைவுகள் எப்படி இருக்கும், அதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் லக்னத்திலிருந்து ரெண்டாம் வீட்டில் சூரியன் புதன் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா, ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டில் சூரியன் புதன் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தால் வருமானம் வரணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. அந்த குடும்பத்துக்கு வந்து அரசாங்க தொடர்பு ஏற்படணும், அரசாங்கத்தால் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, அடுத்தது நாலாம் பாவகம். நாலாம் பாவகத்தில் வந்து சூரியன் இருக்கும்போது, சூரியனும் புதனும் இணைந்து இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது சுகஸ்தானமாக வருது. அந்த சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது அரசாங்கத்தால் அவங்க சுகம் பெறணும் அப்படின்னு வந்து சுகபோகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ நாலாம் வீடு வந்து கேந்திரஸ்தானமாக வருது, அதில் இயற்கை பாவகிரகமான சூரியன் போய் நிற்கிறது. கேந்திரத்தில் பாவகிரகங்கள் நிற்கிறது, யோகமாக பேசப்படும், வலுவாக பேசப்படும். அப்படி வலுப்பெற்ற சூரியன் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நாலாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டை பார்ப்பார். அப்போ அரசாங்கத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பு ஏற்படுது, அதன் மூலம் அவங்களுக்கு வருமானமும் வருது. அப்போ நாலாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது அரசாங்க வேலைக்கான நல்ல ஒரு தகுதி. சரி, அடுத்தது அஞ்சாம் இடம். அஞ்சாம் வீட்டில் வந்து சூரியனும் புதனும் இணையும் போது வந்து பார்த்திங்கனாக்கா இது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு அஞ்சாம் வீட்டின் அதிபதி சூரியன். அவர் உங்கள் லக்னத்துக்கு அஞ்சில் போயிருக்கிறாரு அப்படின்னாக்கா அது வந்து ரஷ்மி யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த சிம்மத்துக்கு அதிபதி, அஞ்சாம் வீட்டு அதிபதி சூரியன். அவர் உங்களோட ஜாதகத்தில் அஞ்சில் இருந்தாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா அது கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம், அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்துல சூரியன் இருந்தால் உங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். சூரியனும் புதனும் இணைவு பெற்று இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது புதாதித்ய யோகமாக பேசப்படுது. அப்போ கண்டிப்பாக இந்த ஜாதகர் வந்து அரசாங்க வேலையை பெறுவார் அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம். அடுத்தது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே சூரியன் போய் நிற்கும் போது, சூரியனும் புதனும் இணையும் போது அரசாங்கத்தால் பாக்கியங்களை பெறணும் அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படணும், அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படணும்னு சொல்கிறது. அப்போ அங்கே அந்த இடத்துல சூரியன் புதன் பிளேஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கத்தால் நன்மைகள் நடக்கும், அரசாங்கத்து வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லப்படுது. அடுத்தது பத்தாம் இடம். பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னாக்கா பத்தில் சூரியன் திக்பலம் பெறார், பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணுங்கிறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணும்போது சூரியன் போய் பத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா யோகமாக பேசப்படுது. பாவகிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் போகும்போது வலுபெறார். அப்போ வலுபெறும் போது வந்து பார்த்திங்கனாக்கா அதனோட நன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக தருவார், அரசாங்க நன்மைகள் ஏற்படும், அரசாங்கத்தில் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பத்தாம் இடத்துல சூரிய புதன் இருக்கும்போது. அடுத்தது பதினொன்றாம் இடம். பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் போய் சூரியன் புதன் இணைஞ்சால் அரசாங்கத்தால் லாபம் பெறணும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தால் நன்மைகள் ஏற்படுது, அதன் மூலிமா லாபங்களை பெறுறது. இப்போ இந்த ஆறு பாவகத்தில், அதாவது ரெண்டாம் இடம், நாலாம் இடம், அஞ்சாம் இடம், ஒம்பது, பத்து, பதினொன்று, இந்த ஆறு பாவங்களை சூரியன் புதன் இருந்ததுன்னா அவங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதை இருந்தாலே கிடைச்சிருமா அப்படின்னா பார்த்தீங்கனாக்கா இல்லை, அதுக்கு வேறு சில அமைப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து லக்னாதிபதி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் வீடு கொடுத்த கிரகங்கள் ஸ்தான பலத்தோடு இருக்கணும். இதில் சூரியனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உச்சம், ஆட்சி, நட்பு நிலைகளில் இருக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். கவர்மெண்ட்டில் நல்லபடியாக வேலை கிடச்சி அவங்க செட்டில் ஆவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த சூரியன் புதன் வந்து மற்ற பாவங்கள் இருக்கும்போது அரசாங்க வேலை கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும், ஆனால் வந்து சதவீதத்தன்மையில் குறைவுபடுது. நம்ம நிறைய ஜாதகங்களை ஆய்வுக்கு எடுத்து நம்ம ஆய்வு பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இந்த ஆறு பாவங்களில் பிளேஸ் ஆகிருக்கும் போது தான் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஜாதகங்களில் இதை பார்க்க முடியுது. அதாவது ரெண்டாம் வீட்டில், நாலாம் வீட்டில், அஞ்சு, ஒம்பது, பத்து, பதினொன்றில் இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் வந்து அரசாங்க வேலைக்கு போயிருக்காங்க.
மற்ற பாகத்திலேருந்து போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் குறையும். 30% or 30% or 40% பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாகத்திலேருந்து போகிறாங்க. அப்போ மற்ற பாகத்தில்னாக்கா 3, 6, 8, 12, 7 லக்னத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான சூரிய புத நினைவுகள்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னாலும் அரசாங்க வேலை கிடைக்கிது, பட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்க்கு அப்புறம் கிடைக்கிது, ஈஸியாக மூவ் ஆகுறதில்ல அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ சப்போஸ் 8ஆம் இடத்துல சூரிய புதன் இருக்குதுன்னா அவங்களுக்கு கிடைக்கிது, அவங்களுக்கு வாரிசு வேலையாக கிடைக்கிது. திடீர்னு ஒரு விஷயம் நடந்து அதன் மூலமாக எதிர்பார்க்காம திடீர்னு அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்க வருது. இல்லைனாக்கா நிறையா போராடி நிறைய தடவை எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய பேர் அலைஞ்சி திரிஞ்சு பார்த்து அவங்களோட உதவியை பெற்று அதன் மூலமாக வந்து அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வருது. இல்லைனாக்கா இந்த பாவகத்தை தவிர மற்ற பாவங்கள், அதாவது இந்த 6 பாவங்கள் சொன்னோம் இல்லையா, அதை தவிர மற்ற பாவங்கள் இருக்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த வேலை கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அரசாங்க வேலை அமையுமா அமையாதா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும், பார்த்துட்டு தான் அதை நம்ம ட்ரை பண்ணணும். சில பேருக்கு அரசாங்க வேலையே கிடைக்காத அமைப்பு இருக்கும், ஆனால் அவங்க அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏஜ் பார் ஆகி அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு என்ன ஆப்டாக இருக்கும், எதை செஞ்சால் கரெக்டாக இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருவாரியான சிரமங்கள், நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதை ட்ரை பண்ணும் போது ஈஸியாக நம்ம வந்து செட்டில் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை வலுத்திருக்கணும், அப்படி வலுத்திருந்து இந்த சூரியன் புதனோட பிளேஸ்மெண்ட் வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலையாக நம்ம போக முடியும். ஆனால் அது வலுக்கலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தை வலுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ இவங்களுக்கு சொந்த தொழில் தான் அமையணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் வந்துடும். அப்போ இவங்க சொந்த தொழிலை விட்டுட்டு இங்கே கவர்மெண்ட் வேலையில் போய் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, அப்போ ரெண்டும் முரண்பாடாக இருக்கும். அதை எப்படி செய்யணுனாக்கா அந்த தசாபுத்தி தான் செய்யும். அப்போ நமக்கு முன்னேற்றம் வேறு வழியில் இருக்கும், நம்ம வேறு வழியை நோக்கி போயிட்டுருப்போம். நம்ம போக வேண்டிய பாதை ஒன்று, நம்ம போக வேண்டிய வழி ஒன்று போயிட்டுருப்போம். அப்போ அதெல்லாம் யார் மேட்ச் பண்ணி சரி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டன்சி ஜோதிடர்ன்றத ஒரு ஒப்பீனியன் கேட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம என்ன எதுங்கிறத பார்த்து ஒரு முடிவு கோரலாம். நமக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அமையுமா அமையாதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ இந்த சூரியனுக்கும் சூரியன் புதனை சனி பார்க்குறார் இல்லை சனியோட தொடர்பு பெறார் அப்படிங்கும்போது அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உழைக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க, கடுமையான வண்டி ஓட்டுறவங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சனியோட கரகத்துவத்தில் வருவாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலை தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டியது வருது இந்த சனி சூரியனோடையும் புதனோடையும் தொடர்பு பெறும்போது. அடுத்தது இந்த தொடர்பு பெறார் அப்படின்னாக்கா அவங்க டீச்சர் ஆகிடுவாங்க, டீச்சர் அல்லது பேங்க் செக்டரில் மேனேஜ்மெண்ட் செக்டரில் இருக்கிறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா குரு தொடர்பு பெறும்போது அமையும். இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தொடர்பு பெறார் அப்படின்னாக்கா யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸ் மிலிட்ரி அந்த மாதிரியான செக்யூரிட்டி சர்வீசஸ் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து செவ்வாய் பகவான் கொடுப்பார். இந்த சூரியனோட இணைந்த செவ்வாயை சந்திரன் வளர்பிறை சந்திரன் ஆகி வந்து பார்க்குறாரு, பௌர்ணமி சந்திரன் வந்து பார்க்குறாரு அப்படின்னாக்கா அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு மோரோவர் அதிக வாய்ப்புகள் அதிகம். டாக்டர் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு அரசு கவர்மெண்ட் டாக்டராக ப்ரொமோஷன் கிடச்சி அதில் போய் செட்டில் ஆயிடுவாங்கங்கிறது உறுதியாக சொல்லப்படுது. இந்த சூரியன் புதன் சேர்க்கை கூட வந்து பார்த்திங்கனாக்கா சுக்கரன் இணையும் போது இவங்களுக்கு வந்து இன்னும் அரசாங்கத்தில் அதிகமான உயர் பதவிகள் கிடைக்கிறது, நல்ல வந்து கௌரவ பதவிகள் கிடைக்கிறது, சொகுசான அரசாங்க பதவியாக இருக்கும், பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கனாக்கா இருப்பாங்கங்கிறது உறுதியாக சொல்லலாம். இப்போ இந்த அரசாங்க கிரகங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த சூரியனின் பாவகமான சிம்மம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த சூரியன் ஸ்ட்ராங்காக வர்றதுனா சூரியன் உச்சம் பெறுறது, ஆட்சி பெறுறது, நட்பு பெறுறது, அல்லது குரு சுக்கரனோட தொடர்பு பெறுறது, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு பெறுறது, இதெல்லாம் சூரியன் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் வந்துடும். அதே மாதிரி அந்த பாவகம் எப்படி வலிமை பெறுது அப்படின்னாக்கா அந்த பாவகத்தில் பாவகிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது, அந்த பாவகத்தை சிம்ம பாவகத்தை பாவகிரகங்கள் பார்வை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பாவகத்தை மேலும் வலிமைப்படுத்தும். அதே மாதிரி சுபகிரகங்கள் அந்த பாவகத்தை தொடர்பு பெறுறது பார்க்குறது, அந்த சுபகிரகங்கள் போய் லக்ன சுபர்கள் போய் அந்த சிம்மத்தில் இருக்கிறது, அந்த சிம்ம பாவகத்துக்கு கடகத்துலேயும் கண்ணிலையும் வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் இருக்கும்போது அந்த பாவகம் சுபகத்திரியில் இயங்கும். அப்படிங்கும் போது இந்த மாதிரியான நன்மைகள் அந்த பாவகத்துக்கு ஏற்படும் போது உறுதியாக ஒருத்தங்களுக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதில் நம்ம வந்து அரசாங்க வேலைக்கு ஆப்டான இடம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 2, 4, 5, 6
சாரி 2, 4, 5 9, 10, 11 இந்த பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறது சொல்லலாம். நம்ம சேனலில் இனி அடுத்த வர வாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கமெண்ட்ஸ் ரிப்ளை செக்ஷனாக வரப்போகுது. உங்களோட கமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களோட உங்களுக்கான சந்தேகங்களில் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதில் கேளுங்கள். அது போக அதுக்கான ரிப்ளை வந்து அடுத்த வார வீடியோவில் வரும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.